जिगली 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 மகி மகி டீரெக்ஸ் வெளியே நிக்குது சரியா சத்தம் போடாத சோரா உயிரா என்ன முக்கியம் என்ன முக்கியம் நமக்கு சோர் டீரெக்ஸ் உங்களை ஜன்னல் வெளியே பாக்கு ஸோ உங்களுக்கு கோகனட் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து சீரியஸ்லி ஒரு அடிக்டிவான ட்ரிங்க் தான் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க Hi friends, good morning. So இன்னைக்கு vlog எப்பதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? நம்ம கலாச்ச மாமா கேப் சாப்பிட்டு கிளி எப்போ கலா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். சோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்து vlog எடுத்துட்டு இருக்கோம். சோ வாங்க இன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பாப்போமா? பாப்போம் பாப்போம். சரி இறங்கிய இறங்கு இறங்க மாட்டியா? லவ் பேர்ட்ஸ் போய் காணிப்போமா? நீ லவ் பேர்ட்ஸ் என்னெல்லாம் பேர்டு இருக்குன்னு காணி, அவங்களுக்கு காணி சொல்லு என்னெல்லாம் பேர்டு இருக்கு சொல்லு. லவ் பேர்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் குட் மார்னிங் சொல்லிடு லவ் பேர்ட்ஸ்க்கு. குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிடு. ஸோ இப்போ வந்து ஏகப்பட்ட சன்ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் வந்துடுச்சு. ஆக்சுவலி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்ல இது வளருமானு, நிறைய பேர் வளரும்னு சொன்னீங்க, அதனால இது எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த இதில் சுற்றி நட்டு வைக்க போகிறேன். ஸோ அப்போ அழகாக வளரும்ல, அதனால என்னாச்சு மகி? சரி வா, பிக்காத பிக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கும் லஞ்ச் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து அம்மா வந்து அம்மா வீட்டில் இருந்து ஃபுட் வந்துச்சு. ஸோ இட்லி, அதுக்கப்புறம் சென்னை இட்லி. ஸோ சென்னை இட்லினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ஏற்கனவே சொன்னேன்ல, இட்லி மாவு ஊற்றிட்டு அதுக்கு நடுஸில் வந்து அந்த தேங்காய் பூர்ணம் வைப்பாங்க. நான் உங்களுக்கு அதை பிச்சு காணிக்கிறேன் இது எப்படி இருக்கும்னு. இந்த ரெசிபி நான் ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்ம இட்லி மாவு தட்டில் ஊற்றிட்டு அந்த தேங்காயும் சர்க்கரையும் வரட்டின பூர்ணம் உண்டுல கொழுக்கட்டிக்கு வைப்போம்ல, அதை நடுசில் வச்சு மேலே கொஞ்சம் இட்லி மாவு ஊற்றி ஆவியெலாம் வச்சு எடுப்போம். ஸோ ஸ்வீட் இட்லி மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சென்னை இட்லி, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள். ஓகே. ஸோ இதில் வந்து சாம்பாரும் சட்னியும் இருக்குது. லஞ்சும் கொடுத்துட்டா, லஞ்ச் வந்து புளியோதரை. இது வந்து நாங்கள் புளியோதரைன்னு சொல்லதை விட கட்டி சோறுன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு கூட காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை தீயல் கரண்டி எடுத்துகிட்டு வரேன். சரி தான், கடலை தீயல், கொண்டக்கடலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்ட தீயல். ஸோ இதுதான் இன்றைக்கி, அதனால் இன்றைக்கி லஞ்ச் கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன காணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோக்கா பாட் ஒன்று வாங்கினேன்ல, அது வந்து அதில் உங்களுக்கு வந்து காஃபி நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு மேக்ஸுக்கு வந்து ஃபுட்டு வச்சுட்டு அதுக்கு கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு வந்து ட்ராப்ஸ் ஊற்றினேன். இது வந்து நான் நைட்டு விடும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். மேக்ஸுக்கு இதை ஊற்ற முன்னாடி பெரிய பாடு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டெய்லி கொடுக்குற, இப்போ வந்து இந்த கோல்டு கோட் அப்படிங்கிற ஒரு டானிக் வந்து டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்தேன். இந்த டானிக் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த டானிக் கொடுக்குறது ஈஸி. பட் இந்த மருந்தை கண்ணில் விடாது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நேரம் போராடி விட்டேன் ஃபுல்லாட்டு. இப்போ மேக்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே பாருங்க, மேக்ஸ் ஃபுட்டுக்கு வந்து காக்கா வந்து அடி போடும். குட் பாய். மேக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். சூப்பர். ஓகே குட் பாய். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியாம்மா?
நல்லா சாப்பிட்டியா? கண்ணை பார்த்தீங்களா? இப்போதான் மருந்து விட்டுருக்கேன், இனி ஒரு துணியை வச்சு தொடச்சு விடணும். ஆஹா, என்ன வா, இங்கே வா. மேக்ஸ் விடு, தவளை இப்படிதான் அவனுக்கு முகத்தை தொடைக்க ஆரம்பிச்சாலே வாங்கிட்டு போயிடுவான், அவனுக்கு தெரியாம நடக்கணும். சரி ஓகே ஓகே, இதை வாஷ் பண்ணி போட போறேன். ஓகே, ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்னோடய வேலை இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு உள்ள மெடிசன், கண்ணில் மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு ஃபுட்டு வச்சுட்டு தண்ணி மாற்றிட்டு. ஸோ நான் நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இந்த பெயிண்ட் பக்கெட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு வந்து சின்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன பக்கெட்டில் தண்ணி வச்சா சரிச்சு விட்ருவோம், அதனால் ஹெவியாகிட்டு பெரிய பக்கெட்டில் தான் வைப்போம். பட் அந்த பக்கெட் பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, அதனால் இவனுக்கு 2 times தண்ணி மாற்றும். ஓகே, சேர்ந்துக்கோண்ணா, நான் வாரேன். நல்ல பையன், இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சொல் பேச்செல்லாம் கேட்போம். அடுத்தான மேக்ஸ், குட் பாய், குட் பாய் மேக்ஸ், குட் பாய். ஜிக்லி 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 ஜிக்லி. ஸோ இப்போ வந்து அந்த காஃபி வந்து எப்படி போடுவேன் அப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டாப் போர்ஷனை கழட்டிடலாம், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன கப் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து தண்ணி நிறச்சிடலாம். ஸோ இந்த சின்ன கப்பை இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பவுடரை வந்து இதில் ஃபில் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபார்மாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா சாலிடாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன், இப்போ இதை இதை வந்து இந்த மூடியை போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து அடுப்பில் வச்சாச்சு, இப்போ ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 minutes மேலே வந்து எல்லா அந்த டிகாஷன் எல்லாமே மேலே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் காணிக்கிறேன், கீழே உள்ள தண்ணி கொதிச்சு அது மேலே வழியாக பாஸ் ஆகி என்ன இருக்குல்ல, இது வழியாக இது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு கீழே பபுள் சவுண்ட்ஸ் சவுண்டு வரும், கீழே வந்து தண்ணி கொதிக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே மேலே ஏறி இதில் வந்தோன்னா அந்த அந்த சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்டேன், இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக ப்ரூ பண்ண காஃபி எல்லாமே மேலே வந்துடுச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த என்னோடய ஃபேவரட் வே நான் காஞ்சி தரேன் உங்களுக்கு, எப்படி நான் வந்து குடிப்பேன் அப்படின்னு. ஸோ இங்கே எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன், ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃப்ளேவர்ட் சிரப், இது வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளூ கலர்லலாம் சிரப் கிடைக்குது தெரியுமா, இந்த ஸ்குவாஷ் அந்த சைடில் இருக்கும், இல்லைனா அமேசானில் பாருங்கள், நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சிரப்பு, அதுக்கப்புறம் பால், அப்புறம் ஐஸ் கியூப், அவ்வளோதான், ரொம்ப 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 ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஐஸ் கியூப் ஃபில் பண்ணிடலாம். இந்த சிரப்பு ஊற்றிடலாம், நான் ரொம்ப ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1 tablespoon உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன. அதுக்கப்புறம் நம்மளோட இந்த காஃபியை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பால், ஒரு 1/4 cup அளவுக்கு, தட்ஸ் இட். இதுதான் என்னோடய ஃபேவரட் வேப்போம்.
ஸோ உங்களுக்கு கோகோனட் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து சீரியஸ்லி ஒரு அடிக்டிவான ட்ரிங்க்கு தான். மின்ட்டு கோகோனட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது கோகோனட் ஃப்ளேவர்ட் காஃபி. ஓகே. ஓகே, நாங்கள் இன்னைக்கு கோகோனட் கேக். எஸ், நானும் மகாவும் சேர்ந்து கோகோனட் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கேக் ரெசிபி. ஏன்னா இன்னைக்கு சமையல் எதுவுமே இல்லை, ஸோ அம்மா இஸ் ஃப்ரீ. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான கோகோனட் லோஃப் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கேக்கு. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். அளவெல்லாம் சொல்லணும்ல மகா. ஓகே, நீ மிக்ஸ் பண்ணும்போது நீ சொல்லு. சரியா? சரி, இதுக்கு பேசிக்கான இன்க்ரீடியன்ஸோட அளவு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, 2 கப்பு மைதா மாவு, 2 முட்டை, ஒரு முக்கால் கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் பால், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதுக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர். அப்புறம் சால்ட்டு. அப்புறம் இது வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நான் கோகோனட் எசன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதனால நான் அது யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 1 கப் சுகர், 100 கிராம் பட்டர், சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் 1 to 1.5 கப் இல்லைனா 1.5 கப் வரைக்கும் தேங்காய். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல, அந்த காஞ்ச கொப்பரை கோகோனட் கிடைக்கும்ல, அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா அது வந்து ஈரத்தன்மை இருக்காது. எங்கிட்ட வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லை, நான் ஃப்ரெஷ் கோகோனட்டை இந்த மிக்ஸியில் வந்து லைட்டாக இப்படி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப நாள் இருக்காது, உங்களுக்கு 2 days ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதனால் ட்ரைடு கோகோனட் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ப்ரீஹீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ ப்ரீஹீட் ஆகட்டும். அவனை இப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பாப் ஆயிரும். சரி, மிக்ஸ் பண்ணுவோமா நம்ம? ஓகே. என்ன மகி, ஹாய் செல்லு. கேக் இங்க பண்ண போறேன்னு சவுண்ட் கேட்டோம். அக்கா கறி மேல இருந்து வந்தாச்சு. சரி, ஓகே. நீ அம்மா ஒரு இதை எடுத்துட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டர் சுகர் அதை வந்து நம்ம பீட் பண்ண போறோம். போடு. என்னம்மா? ஆ வா. ஸோ பட்டரை வந்து ஒரு பவுலில் போட்டுருங்க. சுகர் போடு, மெல்ல மெல்ல எடுத்து போடு. ஸோ பட்டர், அதுக்கப்புறம் சுகர். இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் நீங்க அதை ஊத்திக்கலாம். நான் வந்து கோகோனட் எசன்ஸ், எனக்கு கோகோனட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் இந்த எசன்ஸு. ஸோ இதை நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா. ஸோ இப்போ எக்கு போடு. இப்போ எக் வந்து ஒவ்வொரு எக்காக நம்ம ஆட் பண்ணும். மகி, அது அக்கா. ஸோ ஃபஸ்ட்டு 1 எக் போடுங்க. இந்த இந்த பவுலில் வச்சிரு. அந்த 1 எக் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு எக் போடு. ஓகே, இப்போ அடுத்தது போடு. நீ ஏமாக்கா அதை சப்புங்க, எக் அப்படி சப்ப கூடாது. சரியா?
அது இப்படி பிடிச்சு தான் ஓபன் பண்ணனும் சரி செகண்ட் எக் போட்டுட்டு நல்ல கேர்ஃபுல்லா போடுங்க நான் இப்படியே போட்டுட்டேன் ஆமா அட செல்லு இல்லல செல்லு இல்லல சரி ஓகே இப்போ நம்ம பட்டர் எக் sugar milk நல்லா mix பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் milk இல்ல எக் சோ இப்போ வந்து இந்த உப்பு போட்டுறலாம் அதுக்கு அப்புறம் இல்ல கையடு மகி கையடு ஆ போடு மைதா மாவு மகி இத போடு கையடு இத போடு இப்போ பேக்கிங் பவுடர் ஓகே அடுத்து நம்ம வந்து பால் மெஷர் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பாலை வந்து ஊத்தி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணப் போறோம் அடுத்து கோக்கனட் அது கடைசி எனக்கு அந்த சாக்லேட் பவுண்டி அதுல உள்ள கோக்கனட் இருக்கும்ல இத பண்ணும்போது அதுதான் அந்த ஸ்மெல் கரெக்ட் அடுத்து கோக்கனட் இப்போ கோக்கனட் போட்டு சோ இப்போ வந்து நம்ம கோக்கனட் வச்சிருக்கோம்ல அத போட்டுறலாம் ரொம்ப பேசிக்கான ஒரு பேட்டர் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு கோக்கனட் வந்து फ्लेवर பிடிக்கும் அப்படினா இது ரொம்ப பிடிக்கும் சோ வந்து இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு திக்கா இருக்குன்னு வைங்களேன் கூட கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் சோ பேட்டர் வந்து நல்ல திக் ஓவராட்டி இருந்து பீட் பண்ணாதீங்க மாவு போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஜென்டலா தான் mix பண்ணனும் ஓகே சோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தானே இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம் சோ இங்க வந்து நான் ஒரு லோஃப் pan தான் பண்ணப் போறேன் நீங்க வந்து ரவுண்ட் கேக் pan லயே ஊத்தி பண்ணலாம் குட்டி குட்டி மஃபின் இதலயே பண்ணலாம் எதுல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் நான் அந்த லோஃப் pan ல வந்து ஒரு பேப்பர் போட்டுருக்கேன் பார்ச்மென்ட் பேப்பர் இதல வந்து நம்ம பேட்டர் மாத்திடலாம் சோ இங்க பாருங்க நம்மளோட பேட்டர் ஊத்திட்டோம் இப்போ இது அவன்ல வச்சு இது வந்து ஒரு 40 minutes பேக் ஆகும் சோ இது பேக் ஆகி முடிச்சோம்னா உங்களுக்கு காணிக்கிறேன் சோ இங்க நான் வந்து அவனுக்குள்ளடி வச்சிட்டேன் இங்க மேல வந்து 40 minutes செட் பண்ணிருக்கேன் இது பேக் ஆனோனே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காணிக்கிறேன் சோ இங்க பாருங்க என்னோட ரெண்டு ஹெல்ப்பர்ஸ் மகாமகி ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க தொடக்கிறதுல அம்மாவை மிஞ்சிடுவாங்க ரெண்டு பேரும் அதுல அந்த பொடி குட்டி சான்ஸே கிடையாது அவளுக்கு வந்து எல்லாமே க்ளீன் அப்படிதானே மகா சும்மா ஆனா உனன்னா ஒரு துணியை எடுத்து துடைக்க ஆரம்பிச்சிருவா ஓகே இப்போ நாங்க நா மகா மகி மூணு பேரும் போய் டைனோசர் விளையாட்டு விளையாட போறோம் விளையாடுமா டைனோசர் வருது எனக்கு சாப்பாடு ஸ்மெல் வருகே என்னோட ஃபுட் ரெண்டு பேரையும் காணுமே ஓகே நீங்க ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லா தான இருக்கீங்க ஆ மகி மகி டீரெக்ஸ் வெளிய நிக்குது சரியா சத்தம் போடாத உள்ள போ எட்டி பார்க்காத நீ எட்டி பார்த்து தான் அது உள்ள வருது சரியா நீ நீ குளிச்சியா வா ஸ்மெல்ல புடிச்சு தான் உள்ள வருது ஓகே எல்லாரும் உள்ள இருங்க உள்ள இருங்க யாரும் வெளிய வராதீங்க வெளிய நிறைய டைனோசர்ஸ் இருக்கு சரியா வெளிய சரியா சத்தம் போடாத எலி சத்தம் போடாத உன் சத்தத்தை கேட்டுதான் டீரெக்ஸ் உள்ள வருது சரியா
டீரெக்ஸ்ல மாட்டாம உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சரியா? ஓகே. சோறு தான் நமக்கு முக்கியம், டீரெக்ஸ் முக்கியம் கிடையாது. ஓகே, நமக்கு உயிரே போனாலும் சோறு தான் முக்கியம். ஓகே. சோரா உயிரா என்ன முக்கியம், என்ன முக்கியம் நமக்கு? சோறு, சோறு, சோறு தான் முக்கியம் சரியா? ஓகே. உக்கார், நீ உக்கார், நீ குடஞ்சிட்டு வராத. நீ எட்டி எட்டி பாக்குறதுனால தான் டீரெக்ஸ் வந்திருக்கு. பாரு புரோகேஸ்வரஸ், நீ தான் காப்பாத்தணும். என்ன இருக்கு புரோகேஸ்வரஸ்? ஓகே, அதை நீ தான் காப்பாத்தணும். என்ன பண்ணலாம்? உங்ககிட்ட சூப்பர் கன் இருக்கா? சுடணுமா? சத்தணுமா? அப்பதான் நம்ம புரோகேஸ்வரஸ் காப்பாத்த முடியும். புரோகேஸ்வரஸ் பாவம். என்ன அடிபட்டு இருக்கா? ஐயோ, எடுத்துட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லா இங்க உள்ள இருந்துக்கோங்க, வெளியே எக்காரணம் கொண்டு வந்துடாதீங்க சரியா மகி? ஓகே ஓகே. மகா நீ தான் உன் தங்கச்சியை பாத்துக்கணும், நீ அவளை பாத்துக்கோ. பத்த கையை பிடி, அக்கா கையை பிடிச்சிக்கோ. ஓகே ஓகே, நான் வெளியே போயிட்டு வரேன். டீரெக்ஸ் உங்களை ஜன்னல் வெளியா பாக்கு. அவளுக்கு டீரெக்ஸ் பத்தி எல்லாம் ஒரு கவலை கிடையாது. ஒரு தட்டு டீரெக்ஸ் ஆகுது, அந்த போய் விழுந்துச்சு. ஓகே, ஸோ கேக்கை வந்து அவன்லேருந்து எடுத்து வச்சேன். நான் உங்கள்கிட்ட 40 minutes ஆகும்னு சொன்னேன்ல, பட் எனக்கு இந்த கேக் வந்து பேக் ஆகுறதுக்கு 1 hour ஆயிருக்கு. சாலிடாட்டு. ஸோ நீங்கள் வந்து சின்ன கேக் பேனில் ஊற்றுறீங்க, இல்லைன்னா இதை விட பெரிய கேக் பேனில் ஊற்றுறீங்கன்னா அதுக்கு தக்கான டைமிங் வேரி ஆகும். ஸோ ஒரு லோஃப் பேனில் இதை ஊற்றி பேக் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆச்சு. ஸோ 2 hours பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறவாகும். ஸோ அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் வந்து ஒரு கண்ணு வச்சுட்டே இருங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இதை அன்மோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த கேக்கே வந்து செம்ம கோகோனட் வாசத்தில் இருக்குது. இப்போ ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுன் கேக் டெக்ஸ்சர் தரும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோ சாஃப்டாகிட்டு ஃபுல்லாக கோகோனட் ஃப்ளேவரில், டீ கூட காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்ட் கேக். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ நான் மகா எல்லாரும் எங்கே போகிறோம் மூணு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் ஓடியா ஓகே இப்போதான் வந்து மேக்ஸை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தோம் வந்தோன்னா மகாக்கு வந்து இது பால் வந்து கொடுக்க மகி உறங்கிட்டு இருக்கா மகாக்கு வந்து லைட்டாக வார்ம் பண்ணி இந்த சாக்லேட் மில்க் உண்டுல அதுதான் கொடுக்குறேன் ஸோ மகி முழிச்சோன்னே மகிக்கு கொடுக்கணும் ஸோ இது மகாக்கு இதுவும் சிப்ஸும் வச்சுருக்கேன் ஓகே இப்போ நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு டிஷ் வாஷர்லேயும் ஆன் பண்ணியாச்சு இனி வந்து ஒரு 2 hours ஃப்ரீ தான் ஸோ மேலே போய் லைட்டாக ஏதாவது நானும் மகாவும் சேர்ந்து பண்ண போகிறோம் மகி உறங்கிட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டின்னர் வந்து டின்னரையும் வ்ளாக் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் டின்னர் பெருசாக எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து மத்தியானத்தில் உள்ள அந்த புளியோதரை தான் இப்போ குட்டீஸுக்கு வந்து தோசை அதனால் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அம்மா வீட்டு வ்ளாக் தான் வரும் மண்டே ஸோ உங்களை எல்லாத்தையும் மண்டே மீட் பண்ணுறேன் பாய்